Welcome to Eero TRB Academy, Free TRB Coaching Center. In this class, we have Unit 4, Prose. George Eliot is Middle March. In the syllabus, Middle March is a non-detailed novel. So, that's why we have George Eliot's biography, general works, novels, plus prescribed topic, middle march udiya, characters, idala pakla. First biography aramikla, George Eliot. George Eliot udiya real name, enna abdin pathingna, Mary Ann Evans, Mary Ann or Marian. Ivanga vandu or 19th century writer. Ivangalude life period pathinga abdinna, 1819 to 1880. இவங்க இவங்களுடைய novels எல்லாமே pen name use பண்ணி தான் எழுதியிருக்காங்க. Pen name அப்படிங்கிறது pseudonym. Pen name அப்படிங்கிற word வந்து French word லேருந்து origin ஆனது. Meaning nom de plume or literary double pseudonym. Most of the writers வந்து பார்த்தீங்க அப்படின்னா pen name யூஸ் பண்ணி எழுதுவாங்க. எதுக்காக அப்படின்னா, இன் ஆர்டர் டு கெட் ரிட் ஆஃப் சர்டைன் ட்ரபிள்ஸ், அல்லது அவங்களுடைய ரியல் ஐடென்டிட்டியை தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட நிறைய பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி எழுதுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃபீமேல் ரைட்டர் மேரி ஆன் ஈவன்ஸ், ஜார்ஜ் எலியட் அப்படிங்கிற பென் நேம், மேல் சூடோனியம் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஃபேமஸ் நாவலிஸ்ட், போயட், ஜேர்னலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர், ஒன் ஆஃப் த லீடிங் ரைட்டர்ஸ் ஆஃப் விக்டோரியன் லிட்ரேச்சர் பீரியட். இவங்களுடைய பர்த், ஸ்கூலிங் அண்ட் லைஃப். ஜார்ஜ் எலியட்டுடைய பர்த் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நன்யட்டன், வார்விக்ஷயர், இங்கிலாந்து. ஏன் பர்த் பிளேஸ் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய ரைட்டர்ஸ் வந்து அவங்களுடைய பர்த் பிளேஸை வந்து நாவல் உடைய பிளேஸ் செட்டிங்காக கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் ஜார்ஜ் எலியட்டும் தன்னுடைய பர்த் பிளேஸை அவங்களுடைய நாவல்ஸில் நிறைய இடத்துல நாவலுடைய பிளேஸ் செட்டிங்காக கொண்டு வந்திருக்காங்க. ஜார்ஜ் எலியட், அதாவது மேரி ஆன் ஈவன்ஸ், third child of Robert Evans and Christiana Evans. அவங்க அப்பா வந்து ஒரு லோக்கல் மில் ஓனர். அண்ட் அவங்களுடைய ஸ்கூல் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 5 to 9 போர்டிங் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அவங்களுடைய சிஸ்டர் க்ரைசி எல்லாருமே வந்து போர்டிங் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. ஸ்கூல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ் லெத்தம் ஸ்கூல் இன் அட்டல்பரோ. அதுக்கப்புறம் 9 to 13 வந்து பார்த்திங்கன்னா, மிஸ்ஸஸ் வேலிங்டன் ஸ்கூல் நன்யட்டன், அவங்களுடைய பர்த் பிளேஸ்லேயே வந்து படிச்சிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஃபேமஸ் டீச்சர் த எவாஞ்சலிக்கல் மரியா லூவிஸ், அவங்க தான் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரோல் மாடல் டீச்சர் ஃபார் ஜார்ஜ் எலியட். ஸோ அவங்க வந்து ஜார்ஜ் எலியட்டுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜ் எலியட் தன்னுடைய அக்னாலேஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய அக்னாலேஜ்மெண்ட்டை வந்து த்ரூ லெட்டர்ஸ் நிறைய வந்து அவங்களுடைய டீச்சர்ஸ்க்கு வந்து எழுதியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 13 to 16 மிஸ் ஃப்ராங்க்லின் ஸ்கூல் கவென்ட்ரி அப்படிங்கிற இடத்துல வந்து படிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூலிங் ரிலேட்டடான பிளேசஸ் இதெல்லாமே வந்துட்டு இவங்களுடைய நாவல்ஸில் வந்துட்டு அப்பியர் ஆகுது. ஸோ ஒரு லிட்டில் கேர்ளாக, ஒரு ஸ்கூல் கோயிங் சைல்டாக இவங்க வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. ரீடிங் ப்ளஸ் அந்த தேர்ஸ்ட் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது நிறையவே இருந்துட்டு இருந்தது. ஸோ இஸ் அ வொரேசியஸ் ரீடர் அண்ட் வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள் ஆல்சோ.
அதுக்கப்புறம் 1850ல் இங்கிலாண்டிலேருந்து லண்டனுக்கு போகிறாங்க. இன் 1850 மேரி ஆன் ஈவன்ஸ் மூவ் டு லண்டன். ஸோ அவங்க நாவல் எழுதுகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேர் வந்து மேரி ஆன் ஈவன்ஸ், மரியன், மேரி ஆன், இந்த மாதிரி நேம்ஸில் தான் அவங்கள வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ இனி 1850ல் மேரி ஆன் ஈவன்ஸ் மூவ் டு லண்டன். எதுக்காக லண்டன் போனாங்க அப்படின்னா, டு பிகம் அ ரைட்டர். ஸோ ஒரு ரைட்டராக, அதாவது ஒரு ஜேர்னலிஸ்டாக தான் தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொடங்குறாங்க. ஒரு ரைட்டராக தன்னுடைய ப்ரொஃபஷனை வந்து ஆரம்பிக்கிறப்போ தன்னை வந்து மரியன் ஈவன்ஸ் அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு அவங்களுடைய நேமை வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ லண்டன் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வித் அதர் ரைட்டர் ஜார்ஜ் ஹென்ரி லூவிஸ். அவரும் ஒரு ரைட்டர் தான். அவர் கூட வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகுது. ஸோ அவருமே வந்துட்டு ஒரு ஃபிலாசபர் அண்ட் கிரிட்டிக். அண்ட் 1854ல் ஜார்ஜ் ஹென்ரி லூவிஸ், மரியன் ஈவன்ஸ் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணுறாங்க டு லிவ் டுகெதர். ஜார்ஜ் ஹென்ரி லூவிஸ் வந்து ஏற்கனவே வந்து மேரேஜ், ஃபஸ்ட் மேரேஜ் வந்து ஏற்கனவே வந்து பண்ணவர். இருந்தாலும் வந்துட்டு மரியன் ஈவன்ஸ் மேலே அவருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட மரியாதை ப்ளஸ் ஒரு விருப்பம் இருக்கிறனால ரெண்டு பேருமே லிவ் டுகெதர் வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. 1854ல் தன்னுடைய பேரை வந்து மேரி ஆன் ஈவன்ஸ் லூவிஸ் அப்படிங்கிற மாதிரி நேமை மாற்றிக்கிறாங்க. ஸோ ஜார்ஜ் எலியட் தன்னுடைய லைஃப் லூவிஸ் கூட ஆரம்பிக்கும்போது ஜார்ஜ் எலியட்டுடைய ஃபேமிலியிலேருந்து பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எஸ்பெஷலாக எலியட்டுடைய ஃபாதர் எலியட், ஜார்ஜ் எலியட் அப்படின்னாவே மேரி ஆன் ஈவன்ஸ். ஸோ அந்த காண்டாக்ட், தன்னுடைய பர்த் ஃபேமிலி கூட காண்டாக்ட் எல்லாமே போயிடுது ஜார்ஜ் எலியட்டுக்கு. ஸோ ஏன் இந்த அவங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதே ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்துட்டு மிடில் மார்ச் அப்படிங்கிற நாவலில் இவங்களுடைய லைஃப், இவங்களுடைய மேரேஜ் ப்ளஸ் இவங்களுடைய செகண்ட் ஹஸ்பண்ட் இந்த மாதிரியான மேரேஜ் எல்லாமே வந்துட்டு இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஈவன் இன் மிடில் மார்ச். ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு அவங்களுடைய லைஃப் பற்றி கொஞ்சம் நம்ம டீல் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலமெண்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய நாவலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களுடைய லாஸ்ட் லைஃப், ஜார்ஜ் எலியட்டுடைய லாஸ்ட் லைஃப், ஆன் 16 May 1880 எலியட் வந்து லூவிஸை வந்து கைவிட்டுட்டா. லேட்டஸ்ட் இஸ் கெட்டிங் மேரிட் டு ஜான் வால்டர் கிராஸ். அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரை வந்து மேரி ஆன் கிராஸ் அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. அவங்களுடைய மேரீட் லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும்போது எலியட் வந்துட்டு சி சஃபரிங் டியூ டு சர்டைன் இல்னஸ், த்ரோட் இன்ஃபெக்ஷன் அண்ட் கிட்னி டிசீஸ். ஸோ அதனால் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. 1880ல் இறந்து போயிடுறாங்க. அதே வருடத்தில் தான் கல்யாணம் நடக்குது. அதே வருடத்தில் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தி ஏஜ் ஆஃப் 61 சி மீட்ஸ் எண்ட். எலியட் வந்து பார்த்திங்கன்னா சி வாஸ் நாட் பரீட் இன் வெஸ்ட் மினிஸ்டர் ஆபி. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த கிறிஸ்டின் ஃபேத் வந்து அவங்களுக்கு கிடையாது. அதனால் வந்துட்டு இந்த வெஸ்ட் மினிஸ்டர் ஆபியில் அவங்களுக்கு வந்து பரியல் கிரவுண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கல. ஸோ கிறிஸ்டின் ஃபேத் இல்லாதது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அடல்ட்ரஸ் அஃபேர் வித் லூவிஸ் இந்த ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் கூட அடல்ட்ரஸ் லைஃப் லீட் பண்ணாங்க இல்லையா. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த வெஸ்ட் மினிஸ்டர் ஆபியில் வந்துட்டு பரியல் பிளேஸ் வந்து அவங்களுக்கு வந்து அலாட் பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் பரீட் இன் ஹைகேட் சிமிட்ரி லண்டன். இன் 1980 அவங்க இறந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெனி இயர்ஸ்க்கு அப்புறம் 1980ல் நியர்லி அ செஞ்சுரி ஆஃப்டர் ஒரு மெமோரியல் ஸ்டோன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க போயட்ஸ் கார்னர் அப்படிங்கிற இடத்துல. Poets Corner is one of the famous
பரியல் கிரவுண்ட் ஃபார் ஆல் தி லிட்ரரி ரைட்டர்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மெமோரியல் ஸ்டோன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வரும் இவங்களுடைய பர்சனல் லைஃப், ஸ்கூலிங், பர்த், ரியல் நேம் எல்லாமே. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கிளாஸஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈரோ டிஆர்பி அகாடமியில் இன்றைக்கே ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு வந்து வெவ்வேறான பெனிஃபிஷரிஸ் இருக்குது. வெறும் ஆன்லைன் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 4000, இல்லை எனக்கு டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னா டு ஃபேஸ் வேரியஸ் டெஸ்ட் கண்டக்டட் பை தி அகாடமி அதுக்கு நீங்கள் 4000 மட்டும் பே பண்ணால் போதும். உங்களுக்கு வந்துட்டு எல்லா குவஸ்டின்ஸ் கீ எல்லாமே வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டான கீ ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவாங்க. இல்லை ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் போதும், நானே படிச்சுக்குவேன், எனக்கு ஆன்லைன் கிளாஸஸும் வேண்டாம், டெஸ்ட் பேச்சஸும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 5000 மட்டும்தான். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஃபார் த மேஜர் இங்கிலீஷ் சப்ஜெக்ட், ஜிகே அண்ட் சைக்காலஜி, இது எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் 5000 மட்டும்தான். இல்லை எனக்கு எல்லாமே வேணும், டெஸ்ட்டும் வேணும், ஆன்லைன் கிளாஸஸும் வேணும், ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் ஃபார் தீஸ் த்ரீ சப்ஜெக்ட், ஜென்ரல் நாலேஜ், சைக்காலஜி, இங்கிலீஷ், இது எல்லாத்துக்குமே வேணும் அப்படிங்கும்போது கிளாஸஸ், டெஸ்ட், ஆப்ஜெக்டிவ் குவஸ்டின்ஸ், டிஸ்கஷன்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃபார் இங்கிலீஷ், சைக்காலஜி அண்ட் ஜிகே ஜஸ்ட் 8000 மட்டும்தான். இந்த லோ பட்ஜெட்டில் இந்த பேண்டமிக் பீரியடில் உங்களுடைய பெனிஃபிட்காக ஈரோ டிஆர்பி அகாடமி வந்துட்டு வழங்கி கொண்டிருக்கிறோம். அதனால் யார் யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாமே இங்கே கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பேண்டமிக் பீரியடை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணுறக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரீ கிளாஸ் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி டெய்லியுமே கிளாஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நாங்கள் ஃபர்தராக வந்துட்டு நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஜார்ஜ் எலியட்டுடைய கெரியர் இன் ஃபிக்ஷன், அவங்க நாவல்ஸ் மெயினாக வந்துட்டு அவங்க போயம்ஸ் எழுதியிருக்காங்க, டிரான்ஸ்லேட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. நம்ம வந்துட்டு நமக்கு ப்ரிஸ்கிரைப் சிலபஸில் நாவல் கேட்டிருக்கனால அவங்களுடைய நாவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கெரியர் இன் ஃபிக்ஷன், ஜார்ஜ் எலியட் ஃபஸ்ட் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து வெஸ்ட் மினிஸ்டர் ரிவ்யூ அப்படிங்கிற ஜேர்னலுக்கு தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு நாவலிஸ்டாக தன்னுடைய ப்ரொஃபஷனை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஈவென்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாவலிஸ்டாக தன்னுடைய ப்ரொஃபஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஜேர்னலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தாட் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ஒரு 7 novels வந்து எழுதியிருக்காங்க. 7 novels என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆடம் பீட், மில்லான் டி ஃப்ளாஸ், சைலஸ் மானோ, ரொமாலா, ஃபெலிக்ஸ் ஹால்ட், த ராடிக்கல், மிடில் மார்ச், டேனியல் டெரோண்டோ. ஸோ இதெல்லாமே இவங்க எழுதின ஒரு நாவல்ஸ், த 19th century இதில் எழுதப்பட்ட நாவல்ஸ். செட்டிங்ஸ் ஆஃப் த நாவல்ஸ், இவங்க எழுதின 7 novelsுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாக இங்கிலாந்து லண்டன் அவங்க பிறந்த பிளேஸ், அவங்க ஸ்கூலிங் போர்டிங் போன பிளேஸ், ப்ளஸ் வந்துட்டு லண்டனில் வந்துட்டு அவங்களுடைய மேரிட் லைஃப், ஸோ அவங்க எங்கெல்லாம் வாழ்ந்தாங்களோ அந்த பிளேஸஸை தான் வந்துட்டு நாவலுடைய பிளேஸ் செட்டிங்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாவல்ஸுடைய பிளேஸ் செட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராவின்சியல் இங்கிலாந்து. ஸோ ஜார்ஜ் எலியட்டுடைய பிளேஸ் செட்டிங்ஸ் மாதிரியே தான் சார்ல்ஸ் டிக்கன்ஸ், தாமஸ் ஆடி அவங்களும் அதே மாதிரி தான் இன் அண்ட் அரவுண்ட் இங்கிலாந்து லண்டன், அதுதான் அவங்களுடைய பிளேஸ் செட்டிங்ஸாகவும் இருந்தது. ஜார்ஜ் எலியட்டுடைய நாவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நோன் ஃபார் ரியாலிசம், சைக்காலஜிக்கல் இன்சைட், சென்ஸ் ஆஃப் பிளேஸ், டெபிக்ஷன் ஆஃப் கண்ட்ரி சைட்.
ஸோ இதெல்லாம் தான் இவங்களுடைய ஃபீச்சர்ஸ், நாவல்ஸுடைய ஃபீச்சர்ஸ். ஸோ இவங்களுடைய கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் ஹார்டி, ஆந்தனி ட்ரோலோப், மேரி எலிசபெத், பிராடன், இஎம் ஃபாஸ்டர், சார்ல்ஸ் டிக்கின்ஸ், மேரி சீகோல், சார்லட் ப்ரோன்டே, எலிசபெத் காஸ்கர். ஸோ இவங்கெல்லாம் இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த ப்ளஸ் இன்னும் நிறைய இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த ரைட்டர்ஸ். ஸோ இவங்களுடைய ஒர்க்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆடம் பீட், ஆடம் பீட் தான் ஃபஸ்ட்டு நாவல் ஆஃப் மேரியான் ஈவென்ட்ஸ். அதாவது எந்த நாவலுமே மேரியான் ஈவென்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் அவங்க எழுத கிடையாது, ஜார்ஜ் எலியட் அப்படிங்கிற பேரில் தான் எழுதியிருக்காங்க. இந்த நாவல் வந்து சூடோனம் ஸ்லிப் பப்ளிஸ்டின் 1859. சூடோனிம் அப்படின்னா த அதர் நேம். ஸோ இவங்க ஃபீமேல் ரைட்டருங்கிறதுனால மேல் நேம் செலக்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. த நாவல் ஃபாலோஸ் ஃபோர் கேரக்டர்ஸ், எஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ரூரல் லைஃப்ஸ் இன் ஃபிக்ஷனல் கம்யூனிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜினரி கம்யூனிட்டி ஆஃப் ஹேஸ்லோப் அப்படிங்கிற இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். ரூரல் பாஸ்டோரல் அண்ட் க்ளோஸ்ட் கம்யூனிட்டி இன் 1799. ஸோ த டேட் செட்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1799 நடக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. த நாவல் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் அ லவ் ரெக்டாங்கிள். ஸோ நாலு பேருடைய லவ் ஸ்டோரியை வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் அப்சர்வ்ட் கேரக்டர்ஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரிஸ்கிரைப்ட் டாபிக் உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் பற்றாது, மற்ற நாவல்ஸையும் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஏன்னா நமக்கு வந்துட்டு எதில் இருந்தாலும் வேணால் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஜென்ரலாக ஜார்ஜ் எலியட், ஜார்ஜ் எலியட்டுடைய நாவல்ஸ், அப்புறம் பர்டிகுலர் ப்ரிஸ்கிரைப் சிலபஸுடைய டாபிக். ஸோ ஹெட்டி சாரல் ஒரு கேரக்டர், கேப்டன் ஆர்த்தன் டானிதான் ஒரு கேரக்டர், தேங்ஸ் கயா ஹூ செடியூசஸ் ஹர், ஆடம் பீட் ஒரு அக்னாலேஜ் சூட்டர், அண்ட் டினா மோரிஸ் ஹெட்டிஸுடைய கசின். ஸோ ஹெட்டி சாரல், ஆர்த்தர் டோனிதான், ஆடம் பீட், டினா மோரிஸ் இவங்க நாலு பேருடைய லவ் ரெக்டாங்கிள் ஸ்டோரி தான் வந்துட்டு இந்த ஆடம் பீட். அடுத்த நாவல் வந்து பார்த்திங்கன்னா த மில் ஆன் த ஃப்ளாஸ். ஃப்ளாஸுங்கிறது ஒரு ரிவர் நேம். த மில் ஆன் த ஃப்ளாஸ் வந்துட்டு இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 3 வால்யூம்ஸ் இன் 1860 பை வில்லியம் பிளாக்வுட். நாவலுடைய செட்டிங் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 to 15 இயர்ஸ், ஸ்பேனிங் பீரியட் ஆஃப் 10 to 15 இயர்ஸ். இந்த நாவலில் வந்து யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா த லைஃப்ஸ் ஆஃப் டாம் அண்ட் மேகி டல்லிவா, சிப்ளிங்ஸ் பிரதர்ஸ் ஹூ க்ரூ அப் அட் டால்கோட் மில் ஆன் த ரிவர் ஃப்ளாஸ். அந்த மில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே சிட்டுவேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இட் இஸ் சிட்டுவேட்டட் அட் தி ஜங்ஷன் ஆஃப் த ரிவர் ஃப்ளாஸ் அண்ட் த மைனர் ரிவர் ரிப்பல் நியர் த வில்லேஜ் ஆஃப் செயின்ட் ஹாக்ஸ், லிங்கன் சயா, இங்கிலாந்து. ஸோ இதில் வரக்கூடிய ரிவர் அண்ட் வில்லேஜ் எல்லாமே ஃபிக்ஸ்னல், ஜார்ஜ் எலியட்டுடைய இமேஜினரி க்ரியேட்டிவிட்டி. அடுத்து சைலஸ் மானா, த வீவர் ஆஃப் ரெவாலோ. ரெவாலோங்கிறது இட்ஸ் நேம் ஆஃப் அ பிளேஸா. 1861 பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் அவுட்வர்ட்லி சிம்பிள் டேல் ஆஃப் அ லினன் வீவா, சைலஸ் மானா. சைலஸ் மானாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த இந்த நாவலில். இந்த நாவல் வந்துட்டு இட்ஸ் நோன் ஃபார் ஸ்ட்ராங் ரியாலிசம் ப்ளஸ் சொஃபிஸ்டிகேட்டட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அ வெரைட்டி ஆஃப் இஷ்யூஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் ரிலீஜியன் டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் டு கம்யூனிட்டி. ஸோ இந்த நாவலில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், கம்யூனிட்டி, வேரியஸ் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ரொமோலா, அ ஹிஸ்டாரிக்கல் நாவல். நம்ம பார்க்க போகிற மிடில் மார்ச்சுமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் தான். செட் இன் தி 15th century. இவங்க வந்து 19th century ரைட்டர், ஆனால் அவங்களுடைய நாவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் விச் வாஸ் செட் இன் 15th century. இட் இஸ் அ டீப் ஸ்டடி ஆஃப் லைஃப் இன் த சிட்டி ஆஃப் ஃப்ளாரன்ஸ்.
ரொமோலோ அப்படிங்கிற நாவல் வந்து சிட்டி ஆஃப் ஃப்ளாரன்ஸில் நடக்கக்கூடிய பலவிதமான வியூஸ் அண்ட் ஐடியாஸ் பேஸ்ட் ஆன் வேரியஸ் கேரக்டர்ஸ் பற்றி கொண்டு வந்திருக்காங்க. இன்டலெக்சுவல், ஆர்டிஸ்டிக், ரிலீஜியஸ் அண்ட் சோசியல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரொமோலோ அப்படிங்கிற நாவலுடைய ஸ்டோரி வந்துட்டு இட் டேக்ஸ் பிளேஸ் அமிட்ஸ் அண்ட் ஆக்சுவல் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், அதாவது இட்டாலியன் ரெனைசன்ஸ். ஸோ அந்த 15th சென்ச்சுரி ப்ளஸ் 16th சென்ச்சுரி பிகினிங்கில் நடந்த ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க, எழுதியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ப்ளாட்டில் வரக்கூடிய நிறையா நோட்டபிள் கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாரன்டைன் ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் தான். ஃபெலிக்ஸ் ஹால்ட் த ரேடிக்கல், இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்பியூட்ஸ் இன் அ ஸ்மால் இங்கிலீஷ் டவுன் அட் தி டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் ஆக்ட் ஆஃப் 1862. ஸோ இந்த நாவலில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பொலிட்டிக்கல் டிஸ்பியூட் பற்றி டீல் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் ஆக்ட் யுனைடெட் கிங்டமில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அதை பேஸ் பண்ணி வந்துட்டு டீல் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடில் மார்ச், அதோடைய சப் டைட்டில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அ ஸ்டெடி ஆஃப் ப்ராவின்சியல் லைஃப். ப்ராவின்சியல் அப்படிங்கிறது இஸ் அ நேம் ஆஃப் அ டவுன் இன் இங்கிலாந்து. ஸோ ஃபஸ்ட் இந்த நாவல் வந்துட்டு இட் அப்பியர்ட் இன் 8 இன்ஸ்டால்மெண்ட்ஸ், 8 வால்யூம்ஸ், 1871லேருந்து 1872 வரைக்கும் வந்துட்டு 8 இன்ஸ்டால்மெண்ட்டில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த நாவலுடைய செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மிடில் மார்ச். இந்த நாவல் வந்து சென்டர்ஸ் ஆன் தி லைஃப்ஸ் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் மிடில் மார்ச், மிடில் மார்ச்சில் இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் கேரக்டர்ஸ் பற்றி டீல் பண்ணியிருக்காங்க. அ ஃபிக்டீசியஸ் மிட்லேண்ட் டவுன் ஃப்ரம் 1829 ஆன்வர்ட்ஸ், த இயர்ஸ் அப் டு 1832 ரிஃபார்ம் ஆக்ட். ஸோ இந்த கதை வந்து 1830ல நடந்த கதையை பேஸ் பண்ணி ஆரம்பிக்குது. 1830ஸில் உள்ள இங்கிலாண்டில் உள்ள ஐடியாஸ், அந்த லைஃப், இங்கிலாண்ட் பீப்புளுடைய லைஃப், ப்ளஸ் வந்துட்டு இந்த பார்லிமெண்ட்ரி ரிஃபார்ம் ஆக்ட், இதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன இஷ்யூஸ் பற்றி டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விமன் ஸ்டேட்டஸ், த நேச்சர் ஆஃப் மேரேஜ், ஐடலிசம், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், ரிலீஜியன், ஹிப்போக்ரசி, பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் அண்ட் எஜுகேஷன், இது எல்லாமே இந்த நாவலில் தீம்ஸ், வேரியஸ் தீம்ஸாக வந்து டீல் பண்ணியிருக்காங்க ஜார்ஜ் எலியட். சில காமிக் எலமெண்ட்ஸுமே இருக்குது. ஏன்னா மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாரத்தி அப்படிங்கிற ரியல் மேஜர் கேரக்டர், நாட் அ ரியல் மேஜர் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சி இஸ் கெட்டிங் மேரீட் டு 20 இயர்ஸ் சீனியர், அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து 20 இயர்ஸ் சீனியர். அப்போ அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சில காமிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ரியலிசம் இருக்குது இந்த நாவலில். ப்ளஸ் இதில் வந்து ஒன் ஆஃப் தி ஹிஸ்டாரிக்கல் நாவல் ஆல்சோ, ஏன்னா இதில் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் நிறைய டீல் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1832 ரிஃபார்ம் ஆக்ட் யுனைடெட் கிங்டமில், ஏர்லி ரயில்வேஸ், ப்ளஸ் த த்ரோன் ஆஃப் கிங் வில்லியம் IV, இதெல்லாமே வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸாக இந்த ஸ்டோரியில் டீல் பண்ணியிருக்காங்க. த நெக்ஸ்ட் டேனியல் டெரோண்டா 1876 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் த லாஸ்ட் நாவல் சி கம்ப்ளீட்டட் அண்ட் ஒன்லி ஒன்ஸ் செட் இன் விக்டோரியன் சொசைட்டி, ரிமைனிங் 6 எல்லாமே இங்கிலாந்து லண்டன் சுற்றி தான் நடந்திருக்கு. இது வந்து விக்டோரியன் சொசைட்டி. த ஒர்க்ஸ் மிக்சர் ஆஃப் சோசியல் சட்டையா அண்ட் மாரல் சர்ச்சிங், அலாங் வித் இட்ஸ் சிம்பத்தட்டிக் ரெண்டரிங் ஆஃப் ஜூவிஸ் ப்ரோட்டோசியோனிஸ்ட் ஐடியாஸ். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு சட்டாரிக்கல், சோசியல் சட்டாரிக்கல் அண்ட் மாரல் வியூஸ் தான் இதில் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த இது 7 ஒர்க்ஸ் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத நம்ம டீல் பண்ணோம். ஸோ மெயினாக வந்துட்டு அந்த 7 நாவல்ஸும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். அந்த நாவல்ஸ் எந்த டைமில் பப்ளிஷ் ஆயிருக்கு, நாவலுடைய சப்டைட்டில் என்ன, அதில் வரக்கூடிய மெயின் கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மெயின் கான்செப்ட், மெயின் கேரக்டர்ஸ். ஸோ நம்ம இப்போ மிடில் மார்ச்சுடைய கேரக்டர்ஸ் பார்க்க போகிறோம். மிடில் மார்ச்சுடைய கேரக்டர்ஸ் இன்றைக்கி பார்த்துட்டு அடுத்த கிளாஸில் மிடில் மார்ச்சுடைய என்டையர் ஸ்டோரி, இந்த நாவலுடைய என்டையர் ஸ்டோரி, ப்ளாட், தீம் எல்லாமே பார்த்துடலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 chapters, த நாவல் கண்டெய்ன்ஸ் 80 chapters வித் மெனி கேரக்டர்ஸ், வித் மெனி கேரக்டர்ஸ்.
ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் கேரக்டர்ஸ் வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஸ்டோரி டீல் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் ஃபேமிலிஸ் இருக்காங்க. ப்ரூக் ஃபேமிலி, பல்ஸ்ட்ரோட் ஃபேமிலி, கேத் ஃபேமிலி, ஃபெதர்ஸ்டோன் ஃபேமிலி, மாதிரி லிடாகேட் ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது, நமக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேமிலி பாருங்கள், ப்ரூக் ஃபேமிலி. அதில் மெயின் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்தர் ப்ரூக். ஆர்தர் ப்ரூக் வந்து யார் அப்படின்னா ஒரு ஓல்டு மேன், பேச்சுலர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா டிப்டன் கிராஞ்ச் அப்படிங்கிற ஒரு எஸ்டேட் வந்து ஓன் பண்ணிகிட்ருக்காரு. நாவல் ஆரம்பிக்கிறது அங்கே தான் ஆரம்பிக்கிறது, டிப்டன் கிராஞ்ச். அவருக்கு ரெண்டு கசின்ஸ் இருக்காங்க, டாரத்தியா ப்ரூக், சீலியா ப்ரூக். ஆர்தர் ப்ரூக்கு ரெண்டு கசின்ஸ், டார்த்தியா ப்ரூக், சீலியா ப்ரூக். இவங்க ரெண்டு பேருமே ஆர்ஃபன், பட் ஃப்ரம் அ வெல்த்தி ஃபேமிலி, அண்டர் தி கஸ்டடி ஆஃப் ஆர்தர் ப்ரூக். டார்த்தியா ப்ரூக் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் விமன், வெரி கைண்ட், ஹானஸ்ட், பாசிட்டிவான கேரக்டர். சீலியா வந்து, சீலியா இஸ் ஆல்சோ பாசிட்டிவ், பட் நத்திங் நெகட்டிவ் அபவுட் ஹர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாரத்தியா ப்ரூக் வந்து ரெண்டு பேரை மேரேஜ் பண்ணிக்குவா. இந்த டாரத்தியா ப்ரூக் தட் இஸ் பேஸ்ட் ஆன் ஜார்ஜ் எலியட்ஸ் கேரக்டர். அந்த லண்டன் லைஃப் வருது இல்லையா, ஜார்ஜ் எலியட் தன்னுடைய ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லண்டன் போகிறாங்க. இப்போ அங்கே ரெண்டு பேர்த்த மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டோரியுமே வந்து பார்த்திங்கன்னா டாரத்தியா ப்ரூக் வந்து எப்படி ரெண்டு பேர்த்த மேரேஜ் பண்ணிக்கிறா அப்படிங்கிறது தான் இங்கே வருது. ஸோ இதில் எட்வர்ட் கேசோ பான், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் சீனியர் டு டாரத்தியா ப்ரூக். அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மித்தாலஜிக்கல் ரிசர்ச் புக் எழுதுறது தான். பட் அதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணல. தன்னுடைய மேரிட் லைஃப்பையும் சக்ஸஸாக மாற்றிக்க முடியல, ரிசர்ச் லைஃப்பையும் சக்ஸஸாக மாற்றிக்க முடியல. அவர் இறந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே சி வில் ஃபால் இன் லவ் வித் வில் லாடிஸ்லா. வில் லாடிஸ்லா யாருன்னா கசின், எட்வர்டுடைய கசின். அப்புறம் வில் லாடிஸ்லாவை வந்து மறுபடியும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்குவான். சீலியா ப்ரூக், டாரத்தியா ப்ரூக்குடைய சிஸ்டர் சீலியா ப்ரூக் இருக்கா இல்லையா, அவள் வந்து பார்த்திங்கன்னா சர் ஜேம்ஸ் செட்டம் அப்படிங்கிற பெரோனெட்டை மேரேஜ் பண்ணிக்குவா. ஆனால் சர் ஜேம்ஸ் செட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வில் ப்ரொப்போஸ் டு டாரத்தியா ப்ரூக். எல்லாருக்குமே டாரத்தியா ப்ரூக்கு தான் பிடிக்கும். ஏன் அப்படின்னா சீஸ் அ பியூட்டிஃபுல் கைண்ட் ஹார்ட்டட் விமன். ஆனால் டாரத்தியா ப்ரூக் வந்து அவளுடைய லைஃப்பில் பார்ட்னர் செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சி வில் ராங்லி செலக்ட் ஹர் பார்ட்னர் எட்வர்ட் கேஸ்பன். எட்வர்ட் கேஸ்பன் இஸ் நாட் அ ரைட் பார்ட்னர் ஃபார் டாரத்தியா, இருந்தாலும் மேரேஜ் பண்ணிக்குவான். ஓகே, அடுத்து டெனன்ஸ். அந்த ப்ரூக், ஆர்தர் ப்ரூக்குடைய எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டெனன்ஸ், நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா எல்மர் கேட் வேலட்டர். அவள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் இன்வால்விங் இன் மெட்லிங், அதாவது பார்ட்னர்ஸை வந்து மீட் பண்ண வச்சு அவங்கள வந்துட்டு மேக்கிங் தெம் டு ஃபால் இன் லவ் பை. ஓகே, மேக்கிங் தெம் டு ஃபால் இன் லவ் அண்ட் சி இன்வால்வ்ஸ் இன் அன் என்டர்டைன்மெண்ட் ஜாப் அஸ் மெட்லர். சி இஸ் ஒய்ஃப் டு ரெக்டர் ஹம்ப்ரே கேட்வால்டர். அடுத்து இன்னொரு டெனன்ட் இருக்காங்க, மிஸ்டர் டாக்லி. இதில் ப்ரூக் ஃபேமிலியில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்தர் ப்ரூக், டார்த்தியா ப்ரூக், எட்வர்ட் கேஸ்பன், வில்லியம் லாடிஸ்லி. அப்புறம் கொஞ்சம் மைனர் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலியா ப்ரூக், ஜேம்ஸ் செட்டம். அடுத்து பல்ஸ்ட்ரோட் ஃபேமிலி. பல்ஸ்ட்ரோட் ஃபேமிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிக்கோலஸ் பல்ஸ்ட்ரோட் இஸ் அ வெல்த்தி மிடில் மார்ச் பேங்கர். அவருமே வந்து பார்த்திங்கன்னா இஸ் கெட்டிங் மேரீட் ட்வைஸ். இதில் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இட் டேக்ஸ் ட்வைஸ் ஆர் ஃபாலிங் இன் லவ் வித் மல்டி மோர் தென் டூ ஆர் த்ரீ, இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த கேரக்டர் ஆஃப் ஜார்ஜ் எலியட் மோரோர்லெஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல்
The people, the mannerism of people in England during that 19th century. So Nicholas Bulstrode vandu, he will provide money as a banker, he will provide money or loan for the people who were in need of. So avarude first wife vandu Will Ladislaw udaya grandmother, widower marriage panikkuva. Adukapra Walter Vincey udaya sister Harriet Bulstrode vandu marriage panikkuva. அடுத்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வின்சி ஃபேமிலி, வால்டர் வின்சி, லூசி வின்சி, இவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுடைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெட் வின்சி சன், ரோஸ்மென் வின்சி வந்து டாட்டர். ஃப்ரெட் வின்சி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ கிளர்ஜி, ஹீ வில் ஃபால் இன் லவ் வித் மேரி கேத். ரோஸ்மென் வின்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீ இஸ் அ டாட்டர் ஹூ வில் லவ் அண்ட் மேரி ட்ரெட்ரியஸ் லிடாகேட், அ டாக்டர். இவங்களுடைய மேரேஜும் அன்ஹாப்பி மேரேஜ். ஸோ இதில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் கேரக்டர் சொன்ன இல்லையா, டாரத்தியா ப்ரூக், ஒன் ஊர் ரிசம்பிள்ஸ் ஜார்ஜ் எலியட், அவளும் டெட்ரியஸ் லிடாகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா தியர் அ ஐடலிஸ்ட் பட் அண்ட் ஒன் ஊர் லீவ்ஸ் அண்ட் அன்ஹாப்பி மேரீட் லைஃப். த நெக்ஸ்ட் ஃபெதர்ஸ்டோன் ஃபேமிலி பார்த்திங்க அப்படின்னா அ வெல்த்தி மேனிப்புலேட்டிவ் ஓல்டு விடோவர் ஹூ ஓன் ஸ்டோன் கோர்ட் அப்படிங்கிற எஸ்டேட்டை வந்து ஓன் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹி ஹாஸ் காட் ட்வைஸ் மேரேஜ். அடுத்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா கேத் ஃபேமிலி. கேத் ஃபேமிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலப் கேத், சூசன் கேத். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் கப்பிள். கேலப் கேத் வந்துட்டு இ வில் ஹெல்ப் சன் இன் லா ஃப்ரெட் வின்சி, அவங்களுக்கு ஒரே பொண்ணு மேரி கேத். ஸோ கேலப் கேத் ஃப்ரெட் வின்சிக்கு ஹெல்ப் பண்ண போய் ஹீ வில் ஃபால் இன் டெப்ட். த நெக்ஸ்ட் ஃபேமிலி ஃபேர் பிரதர் ஃபேமிலி, மிஸ்ஸஸ் ஃபேர் பிரதர், மிஸ் நோபல், இவங்க ரெண்டு பேர் சிஸ்டர்ஸ். மிஸ்ஸஸ் ஃபேர் பிரதருடைய சன் யார் அப்படின்னா கேம்டன் ஃபேர் பிரதர், ஹீஸ் அ விகா friend to Lydgate and he is also fond of marrying Mary Gath. So idhil vandha pathina more or less a triangular love or a rectangular love, two marriage or more than three love, they'll have such things. And avangalude ponna daughter vandha pathina Winifred fair brother and married. Next is Lydgate family. Tetrius Lydgate வந்து a doctor, is an orphan, son of military man. By birth he is rich, but while grown up he leads a very poor life. He has affair with Madam Lousy, but their love relationship gets failed. The next is, he loves and marries Rosamund Vincy, and he is also one of the main character in George Eliot's Middlemarch. Sir Godwin Lydgate வந்து uncle to Tetrius Lydgate. Captain Lydgate வந்து cousin. ஸோ இவங்கெல்லாம் மைனர் கேரக்டர்ஸ் தான். அதர் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பேம்பிரிட்ஜ், ஹார்ஸ் டீலர் இன் மிடில் மார்ச். மிஸ்டர் ரெஞ்ச் இஸ் அ டாக்டர் இன் மிடில் மார்ச் அண்ட் ஹீ இஸ் தி எனிமி டு லிட்கேட் டாக்டர். பாத்ரோப் ட்ரபிள் அண்ட் ஆக்ஸ்னியா, வால்டர் டைக் அண்ட் இவாஞ்சலிக்கல் ப்ரொட்டஸ்டன்ட், ப்ளஸ் வந்துட்டு வால்டர் டைக்கை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுற கேரக்டர் யார் அப்படின்னா நிக்கோலஸ் பல்ஸ்ட்ரோட, மிடில் மார்ச் பேங்கர் இருக்கார் இல்லையா அவர். நெட் பிளைம்டேல், இவங்கெல்லாம் மைனர் கேரக்டர்ஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு கேரக்டர்ஸை வந்துட்டு மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டோரி கோ த்ரூ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கேரக்டர்ஸ் வந்து யார், யாருடைய பேர், and what is the relationship between Tetrius Lydgate and Dorothea, இந்த மாதிரி the relationship, past, okay, marriage, இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டோரியை வந்து நம்ம அனாலிஸ் பண்ணும்போது இட் பி வெரி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், இல்லை அப்படின்னா இட் பிகம் வெரி டிஃபிகல்ட். ஸோ இதில் மேஜர் கேரக்டர்ஸ் அப்படிங்கும்போது நிக்கோலஸ் பல்ஸ்ட்ரோட், லிட்கேட் ஃபேமிலி, லிட்கேட் ஃபேமிலியில் டெட்ரியஸ் லிட்கேட், ப்ரூக் ஃபேமிலியில் டார்த்தியா ப்ரூக். ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கிளாஸில் வந்துட்டு
கேரக்டர்ஸை வந்து கோ த்ரூ பண்ணி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அடுத்த கிளாஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டோரிஸை வந்துட்டு கோ த்ரூ பண்ணலாம். த என்டையர் 80 சாப்டர்ஸோடைய அவுட்லைன் ஸ்கெச் பேஸ்ட் ஆன் தீஸ் கேரக்டர்ஸ் வந்துட்டு நம்ம கோ த்ரூ பண்ணலாம். தேங்க்யூ.